என்னால முடியாத பண்ண முடியாதுன்னு நீ கோபமா இருக்கீங்க இனி நடக்கிற எந்த அநீதியையும் நான் ஏற்கவா நைன் டைல்ஸ் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு

ட்ரெய்லர் மாதிரியான ஃபார்ம்ல வெளிவிட்டு இந்த வீடியோல தமிழ் டப் எந்த லெவலில் இருக்குங்கிறது மட்டும் இல்லாம அது எந்த அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நான் உங்க கிஷோர் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும் சேனலுக்கு நியூக்கமரா வந்திருந்தீங்கன்னா கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரிசல்ட் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக இந்த ட்ரெயிலர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நருட்டோ சக்குரா ஹினாட்டா சாசுகே காரா ஒபிட்டோ மடாரா சிகுமாரு பேன் உள்ளிட்ட நிறைய கேரக்டரோட வாய்ஸை இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெய்லரோட லென்த் ரெண்டரை நிமிஷத்துக்கிட்ட இருக்குது ரெண்டரை நிமிஷத்துலேயே இவ்வளோ கேரக்டரோட வாய்ஸை அதுவும் கூஸ் பாம்ஸோட நல்ல ஒரு கட்டோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபுல் லென்த் ட்ரெய்லரை இன்ஸ்டாவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உஜுமாகி நருட்டோ தமிழ் அப்படிங்கிற பேஜ்ல இந்த ட்ரைலர் அவைலபிளா இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவோட டைரக்ட் லிங்க பின் பண்ணியிருப்பேன் ட்ரெயிலர் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா அபிஷியலா பெரிய பட்ஜெட்ல கிரியேட் பண்ணப்பட்ட மூவி மாதிரி தான் தோணுச்சு எனக்கு எல்லா கேரக்டருக்கும் நல்லா விட் அப் பண்ணிருந்தாங்க இந்த ட்ரெயிலர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸா இருந்தது ஒபிட்டோவோட வாய்ஸ் தான் ஆனா கமெண்ட்ல ஒரு சில பேர் ஒபிட்டோவோட வாய்ஸ் செட் ஆகலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அவரோட வாய்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கு ரகுவரன் ப்ரோ கூட ஒரு விதத்துல காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் பென்டனிசனுக்கு கேட்டு கேட்டு வெளியவன் நயன் டேலுங்கிற அவர் சொல்ற அந்த சின்ன டயலாக் கூட ஒரு பெரிய இம்பாக்ட குடுக்கறது மாதிரி எனக்கு தோணுது ஆனா சில பேருக்கு அது பிடிக்கலங்கிறது மாதிரி கமெண்ட்ல சொல்றத பாக்குறேன் பை வே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த வாய்ஸ் எல்லாத்திலயும் சக்குரா வாய்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் சிபுடானுக்கு ஏத்தது மாதிரி இல்லையோ அப்படின்னு சொல்லி தோண வச்சுது மோசம் சொல்ல முடியாது நல்லா தான் பண்ணிருக்காங்க பட் நருடோக்கும் நருட்டோ ஷிபுடானுக்கும் வேரியேஷன் ஒன்றும் பெருசா இருந்தாம எனக்கு தெரியல பட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே குறிப்பா நருட்டோங்கிற கேரக்டரை சாய் சுஜித் நல்லாவே பேசியிருக்கிறாரு ஷிபுடானுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மாடலேஷனையும் கொடுத்திருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா நருட்டோ சீரிஸ் தமிழ்ல ரிலீஸ் ஆகும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவை தமிழ்ல போட்டிருந்தோம் இனி தமிழ்ல நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மட்டும் இல்லை இந்த டப்பிங் பேசினவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சோனியையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான எதிர்பாராத தான் இப்ப நர்டோ ஷிப்டன் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரியான விஷயங்கள் தான் அமெரிக்கன் ஸ்டுடியோஸ்லயும் கூட நடந்துருக்குது நிறைய பேர் போக்கிமான் மாதிரியான அனிமிஸ்க்கு ஒரு டைமுக்கு அப்புறம் ஜப்பானோட விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு டப் பண்ணதை கொந்தளிச்சாங்க ஒழுங்கான டப்பிங் ஜப்பான் மாதிரியே கொடுங்க அப்படிங்கறது மாதிரி கேட்க தொடங்கி போக்கிமான் அனிமிக்கு நல்ல ஒரு கேர் எடுத்து அமெரிக்காவில் சூப்பரான டப்பிங்கை ரிலீஸ் பண்ண தொடங்கினாங்க ஆனா அந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டிலே நடக்குங்கிறது ரொம்பவே எதிர்பார்க்காத ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கூட சொல்லலாம் ஒவ்வொரு வாய்ஸ் ஆர்டிஸ்டோட எஃபோர்ட்டும் அந்த வீடியோல ரொம்பவே சூப்பரா தெரியுதுன்னு சொல்லலாம் அவங்க எஃபோர்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கங்கராஜுலேஷன் சொல்லணும் மக்கள்கிட்ட கிட்ட வரவேற்பு இருக்குங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க கிரஞ்சி ரோல்ல இப்ப தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய எல்லா அனிமியுமே இந்த அளவுக்கு நல்லாவே தான் பண்ணிட்டு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தா எல்லார் வீட்லயும் அடல்ட்டா இருக்கக்கூடியவங்களும் அனிமி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வெறும் வாய்ஸ் லெவல் மட்டும் கிடையாதுங்க சில இடங்கள்ல டயலாக்லாம் கூட ரொம்பவே டெப்தா புரிஞ்சுக்கிட்டு எழுதின மாதிரி தான் இருக்குது ரகுவரன் ப்ரோ இருக்கக்கூடிய நிறைய கார்ட்டூன்ஸ்ல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும் பெண்டன் சீரீஸா இருக்கட்டும் சிஞ்சானா இருக்கட்டும் மக்களுக்கு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆனதுக்கு அவரோட வாய்ஸ் தான் மெயின் காரணமா இருக்குது அந்த வகையில இந்த ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம் இதுல யாரெல்லாம் எந்தெந்த வாய்ஸ்க்கு டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நர்டோஸ்மா கிக்கு சாய் சுஜித் ப்ரோ தான் டப் பண்ணியிருக்காரு சக்கராவுக்கு லக்ஷணாங்கிறவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க ஹினாட்டாவுக்கும் தெமாரிக்கும் ஓவர்தினி பிரகாஷ்ங்கிறவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க சாசு கேக்கு அக்ஷய்ங்கிறவங்க டப் பண்ணியிருக்காங்க காராவுக்கும் கோனகமாரா வாய்ஸுக்கும் சாய் அபிஜித்ங்கிறவங்க டப் பண்ணியிருக்காங்க ஒபிட்டோவுக்கு ரகுவரன் டப் பண்ணியிருக்காரு மடாராவுக்கு சுரேஷ்கே ஒரு டப் பண்ணியிருக்காரு சிக்குமாருக்கு ரித்திகிற ஒரு டப் பண்ணியிருக்காரு ஸ்பெயினுக்கு ராகுல் டேவ்ங்கிறவரு டப் பண்ணியிருக்காரு மினாட்டோக்கு கோகுலுங்கிறவர் வாய்ஸ் கொடுத்திருக்காரு சுனாடேக்கு சுமதிங்கிறவங்க டப் பண்ணியிருக்காங்க மைட்டிகாய்க்கு மகாராஜாங்கிறவங்க டப் பண்ணியிருக்காங்க ராக்லிக்கு பாலகிருஷ்ணங்கிறவங்க டப் பண்ணியிருக்காங்க ஜிராய்க்கு அருண்குமார்ங்கிறவங்க டப் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த ட்ரெயிலர்ல சவுண்ட் இன்ஜினியர் விஷாலுங்கிறவரு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு சின்ன சின்ன சவுண்டும் ரொம்பவே அழகா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் மினாட்டா வரக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் பிளாங்கான வாய்ஸ் இருந்துச்சு மற்றபடி சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு முன்னோய் சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ட்ரைலராக இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குது இதே மாதிரி சீரீஸ் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்புவோம் இந்த போச்சுன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அனிமி ஃபேமஸாக தான் ஆகும் ஆனால் அது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது கண்டிப்பா இந்த அனிமி எல்லாரும் டெலிகிராமில் பார்க்காம சோனியில் அஃபிஷியலாக பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எவ்வளோ அளவுக்கு டிஆர்பி வருதோ கிரன்ச்சி ரோலில் எவ்வளோ அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வருதோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த அனிமி தமிழில் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறவங்கள ஏமாற்றி ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அஃபிஷியலாக பார்க்க ட்ரை பண்ணுங்க நான் உங்களை இதே மாதிரி வேற வீடியோல மீட் பண்றேன் ப்ளீஸ்